போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்க போவது ஔவையார் வரலாறு. இந்த பதிவில் நற்றமிழால் பேய்க்கும் நல்நிலை நல்கள் பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு சமயம் ஔவையார் ஓர் ஊர் வழியாக சென்று கொண்டிருந்த போது பொழுது போய்விட்டது. இன்றிரவை இவ்வூரில் கழித்து செல்வோம் என்று எண்ணியவராய் அங்குள்ளவர்களை பார்த்து இங்கு எங்கேனும் தங்குவதற்கு தங்குமிடம் கிடைக்குமோ என்று கேட்டார். அப்போது அவர்கள், இவ்வூரில் ஒரு பொது மடம் இருக்கின்றது, ஆனால் அதில் ஒரு பேய் இருக்கிறது, அங்கு சென்று தங்க எவரும் அஞ்சுகிறார்கள் என்று கூறினர். அவர்கள் கூறியதை கேட்ட ஔவையார், பேயை பேய் அடிக்காது என்று அவர்களுக்கு கூறிவிட்டு அப்பொது மடத்திற்கு சென்று அங்கே படுத்து உறங்கினார். அப்போது வெளியே சென்றிருந்த பேய் ஔவையார் படுத்திருப்பதைக் கண்டு அதிக ஆங்காரத்துடன் எற்று எற்று என்று ஔவையாரை அறைதற்கு வந்தது. ஔவையார் உறக்கம் நீங்கி விழித்து பார்த்தார். பேயின் நிலைமையை உணர்ந்தார். அதனை பார்த்து, வெண்பாவிரு காலிற் கல்லானை வெள்ளோலை கண் பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாளே பெற்றாள் பிறர் நகைக்கவே பெற்றாள் எற்றோமர் எற்றோமர் எற்று என்று ஒரு வெண்பாவை பாடினார். அப்பே கல்வி அறிவு உடையதாகியால் கல்வி அறிவில்லாத மூடனை விரும்பிய மடமையுடைய நமது பழைய வரலாற்றை அறிந்து சொல்லுகிற இவர் கடவுள் தன்மையுடையவராக இருக்க வேண்டும் என்று அஞ்சி அவ்விடத்தை விட்டு அகன்றது. மீண்டும் அப்பே தன்னுடைய பேய் குணம் போகாமல் இரண்டாம் சாமத்தில் எற்று எற்று என்று வந்தது. அப்போது கருங்குளவி சூறை தூரி சங்கனி போல் வருந்தினர் கொன்றியாதான் வாழ்க்கை அரும்பகலே இச்சித்திருந்த பொருள் தாயத்தார் கொள்வார் என்றெற்றோமர் எற்றோமர் எற்று என்று பாடினார். அப்போது மப்பை அப்பாட்டை கேட்டு சென்று விட்டது. ஆயினும் மூன்றாம் சாமத்தில் மீண்டும் உள்ளம் திரிந்து எற்று எற்று என்று வந்தது. அப்போது வானமுளதான் மழையுளதான் மண்ணுலகில் தானமுளதால் தயையுளதால் ஆன பொழுதெய்தோ மிளைத்தோமென்றேமான் திருப்பாறை எற்றோமர் எற்றோமர் எற்று என்று மீண்டும் ஒரு வெண்பாவை பாடினார். பேய் இப்பொழுது மூடிப்போய் பிறகு நான்காம் சாமத்தில் வந்தது. அப்போது எண்ணாயிரத்தாண்டு நீரில் கிடந்தாலும் உன் நீரம் பற்றா கிடையே போர் பெண்ணாவாய் பொற்றோடி மாதர் பொறு தோள்மேர் சாராரை எற்றோமர் எற்றோமர் எற்று என்னும் வெண்பாவை பாடினார். இதனை கேட்ட பேய் ஔவையார் முன் அஞ்சி அடங்கி ஒடுங்கி நின்றது. அதன் நிலைமையை கண்ட ஔவையார் அதன் வரலாறு யாதென்று வினவினார். அப்பே அம்மையாரை தொழுது தன் பழம்பிறப்பின் செய்தியை உரைக்கலாயிற்று. நான் அந்நாளில் இந்நகரத்தை ஆண்ட அரசன் மகள். நான் இளையவளாய் இருந்த காலத்தில் ஒரு நாள் அரண்மனையின் மேல் மாடியில் உலாவி நின்றேன். அப்போது தெருவில் ஓர் அரசிலங்குமாரன் கட்டழகில் சிறந்தவனாய் காளை போன்று சென்று கொண்டிருந்தான். அவனை கண்டு அடங்காத காதல் கொண்ட நான் அவனுக்கு ஒரு காதல் முடங்கள் தீட்டி அவனுக்கு முன்னால் எரிந்தேன். அம்முடங்களில் நான் அன்றிரவு அவனை இந்த பொது மடத்தில் வந்து எதிர்படுவதாக எழுதியிருந்தேன். ஆனால் அவ்வரசிலங்குமாரனோ கல்வி அறிவு இல்லாதவன், நாடோடியாய் திரிந்து கொண்டிருந்தவன். அவன் அந்த முடங்களை படித்து அறிய முடியாமல் வழியில் எதிர்பட்ட ஒருவனிடம் காட்டினான். அவனோ ஒரு தொழு நோயாளன். அத்தீயோன் முடங்கர் செய்தியை உணர்ந்து என்னை ஏமாற்றி இன்பம் அனுபவிக்கும் எண்ணத்துடன் அவனிடம் பொய்யுரை ஒன்றை கூறி, நீ மிக விரைவில் இவ்வூரை விட்டு ஓடிப்போ, இன்றே அரசனால் கேடு நேரிடும் என்று அவனை விரட்டிவிட்டு அத்தொழு நோயாளனே இந்த பொதுமடத்தில் வந்து என்னை எதிர்பார்த்திருந்தான். காதலால் கண்மறையுண்ட நான் இம்மடத்திற்கு வந்தேன். இருளில் ஒன்றும் விளக்கமாக தெரியவில்லை. கபடனாகிய அத்தொழு நோயாளன் வந்து என்னை தழுவினான். பிறகுதான் எனக்கு உண்மை விளங்கிற்று. சீற்றம் கொண்ட நான் அவனையும் கொன்று என்னுயிரையும் மாய்த்து கொண்டேன். அதன் பிறகு இவ்வாறு பேயாக அலைகின்றேன். பேயின் வரலாற்றை கேட்ட ஔவையார் பெரிதும் வருந்தினார். அப்பேயை பார்த்து, உனக்கு யாது வேண்டும் என்று கேட்டார். நான் விரும்பிய கணவனை அடைந்து இன்புற வேண்டும் என்றது அப்பேய். ஔவையார், அந்த அரசகுமாரன் என் நிலையில் உள்ளான் என்று உள்ளொளி தங்கிய அறிவு பார்வையால் பார்த்தார். அரசகுமாரி தன்னை விரும்பி ஏமாந்ததை அறிந்த அவன் தன் மடமையால் நேர்ந்ததென்று வருந்தி அவனும் தற்கொலை செய்து கொண்டு பேயாக அவ்விடத்தில் இருப்பதாக தெரிய வந்தது. அச்செய்தியை ஔவையார் அப்பெண் பேய்க்கு உணர்த்தினார். அச்செய்தியை அறிந்த அப்பெண் பேய் மகிழ்ந்தது. இருவரும் அரச குடும்பத்தில் தோன்றி இனிது வாழுமாறு அருள் செய்துவிட்டு
அவ்விடம் விட்டு அகன்றார் ஔவையார். அடுத்த பதிவில் நின்றோடி பொய்க்கும் தீமை பற்றி தெரிந்து கொள்வோம்.